வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 16 ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 16 நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். எக்கனாமிக்ஸ் பண்ண போகிறதில்ல. எக்கனாமிக்ஸில் ஓவராலாகவே நமக்கு 12 சாப்டர்ஸ் தான் இருக்குது. அதில் 6 சாப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 6 சாப்டர்ஸ் யாராவது படிக்கல அப்படின்னா அது ரெகுலராக படிங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க, எக்கனாமிக்ஸ் யாராவது நான் ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்து உங்களால் படிக்க முடியல, ஏதாவது டேல ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் 3 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 கரெக்டாக படிங்க. நம்ம அடுத்தடுத்து நான் வந்துட்டு பிளானில் உங்களுக்கு ஏதாவது ரெக்டிஃபை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் மதியம் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஏன் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் நான் குறைச்சிட்டேன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு எக்ஸாம் வந்துட்டு மொத்தம் 12 சாப்டர்ஸ் இருக்குது, நமக்கு 50% இப்போ தயாரானால் போதுமான அளவாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ டே 16 என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டே 16 நமக்கு என்றைக்கு அப்படின்னா 13/9/2020, அதாவது நாளைக்கு. ஸோ நாளைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னா காமர்ஸில் சாப்டர் 7 ஃபுல்லாக படிங்க, சரிங்களா? நம்ம 3 சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறோம். ஸோ சாப்டர் 7 ஃபுல்லாக 2 mark, 3 mark, 5 mark 3 படிச்சுக்கோங்க. தென் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 4th சாப்டரோட 2 mark, 3 mark படிங்க. தென் அக்கௌண்டன்சியில் நேற்று நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா 6th சாப்டர் இல்லஸ்ட்ரேஷன் தான் படிக்க சொன்னேன், அதாவது டே 15. இப்போ டே 16 என்ன பண்ணுறீங்க, 6th சாப்டர் இல்லஸ்ட்ரேஷன் படிங்க. அக்கௌண்டன்சியும் நமக்கு 10 சாப்டர்ஸ் தான் இருக்குது. அக்கௌண்டன்சியும் நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம் நாளையிலேருந்து, சரிங்களா? ஸோ நம்ம முழு நோக்கத்தோட ஓட வேண்டியது எனதுக்குனா மட்டும்தான் காமர்ஸுக்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு தான். ஏன் அப்படின்னா வந்துட்டு அதுக்குத்தான் நமக்கு அதிக சாப்டர்ஸ் இருக்குது, கரெக்டாக இல்லையா? ஸோ உங்களுடைய சஜஷன்ஸையும் நீங்கள் கீழே கமெண்டாக பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ காமர்ஸில் 7th சாப்டர் ஃபுல்லாக படிங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 4th சாப்டரில் இருக்க 2 mark, 3 mark படிங்க, அக்கௌண்டன்சியில் 6th சாப்டரோட இல்லஸ்ட்ரேஷன் படிங்க, சரிங்களா? ஸோ அக்கௌண்டன்சியோட எக்ஸைஸ் சம்ஸ் வேணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா 9443233180 அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.